தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் போக்குவரத்து துறை மிக சிறப்பாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு அதிகாரிகள் கூட்டம் எல்லா துறைகளையும் சேர்ந்த எம்டிகள் மேனேஜிங் டைரக்டர்ஸ் இப்படி 8 பேர் இருக்காங்க திருவூர் தமிழ்நாடு எல்லா போக்குவரத்து கழகங்களையும் கிட்டத்தட்ட 122,000 பேருக்கு மேலே பணியாற்றுறாங்க பணியாளர்கள் இந்த எம்டிஎஸ் அவங்களோட சேர்ந்த அபிஷியல் ஜிஎம்ஸு எங்களுடைய அபிஷியல்ஸு மத்தியானத்துக்கு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் மக்களோடு இணைந்த துறை இந்த கோவிட் பீரியடாக இருந்தால் கூட கோவிட்டில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது எப்படி இப்போ ஏன்னா அவங்களை கொண்டாந்து சேர்க்கறது முன்கள பணியாளர்களை சேர்க்கறது மற்ற இதில் நம்முடைய இணைந்து பணியாற்றக்கூடிய மக்களுடைய நலனுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு துறை இந்த துறை ரெண்டாவது நம்ம டேக்ஸ் கட்டுறது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ டைம் கட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஆகவே இந்த துறையில் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம்ங்கிறது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று அதை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வந்தவுடனே அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 6,200 பஸ்ஸுக்கு மேலே அந்த மகளிர் பயணம் செய்யக்கூடிய இலவசமாக பயணம் செய்யக்கூடிய பஸ்ஸுகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ கோவிட்னால இது நிற்கிது அந்த சில பஸ்ஸுகளில் வந்து 6,200 பஸ்ஸு நம்முடைய பெண்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம் அதனால் நான் கூட ஒரு அமௌண்ட் அன்றைக்கி கோயம்பேடு இதில் கேட்டேன் 70 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு மிச்சம் பஸ் ஃபேரு மாதம் 2,000 ரூபா மிச்சப்படுது அப்படி சொன்னாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பெரிய அருமையான உத்தரவு அந்த உத்தரவை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றினார்கள் இப்போ நல்ல இப்போ போக்குவரத்து துறையை சீரமைக்க வேண்டியது நிறைய இருக்குது போக்குவரத்து துறையில் நிறையா கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸு என்னென்ன மாதிரி அவங்களுடைய அந்த பஸ்ஸஸ்களில் உள்ள பிரச்சனை என்ன எங்கெங்கே சாப்பாடுகளுக்கு நிறுத்துகிறாங்க என்ன எல்லாம் வந்து ஒரு புதுமையாக இந்த துறையை சிறப்பாக செயல்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அந்த மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது ஆகவே எல்லா அதிகாரிகளையும் அழைத்து இப்போ காலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிகாரி அழைத்து பேசினோம் இப்போ அப்புறம் ஆஃப்டர் லஞ்சு வந்து நம்முடைய ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவருடைய துறையில் அவருடைய கீழே இருக்கிற ஆர்டிஓக்களை கூப்பிட்டு பேசி அவருடைய கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர்லாம் பேசி எப்படி எத்தனை பஸ் இருக்குது எத்தனை டூ வீலர் இருக்குது எவ்வளோ ஆட்டோஸ் இருக்குது எப்படி செயல்படுறாங்க என்னென்ன மாதிரி நடக்குது எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுடைய மக்கள் நலனுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம் ஏற்கனவே இருக்க டிஃபெக்ட் என்ன இந்த டிஃபெக்ட் எல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது நியூ பஸ்ஸஸ் எப்படி வாங்குறது எல்லாம் பற்றி ஜனங்கள் வந்து ஏற்கனவே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ரிவ்யூ மீட்டிங் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு பஸ்ஸஸ் வந்து சுத்தமாக இருக்கணும் பொதுமக்களுக்கு இடையே நம்ம சர்வீஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோள் அவருடைய அர்ப்பணிப்புறையோடு அவர் பணியாற்றுகின்ற அதில் நம்முடைய போக்குவரத்து துறையும் சேர்ந்து பணியாற்றி சிறப்பாக செயல்படணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கு இந்த ஏற்கனவே செய்தி குறிப்பு கொடுத்துருக்கேன் அந்த குறிப்புகளை நீங்கள் பார்த்துக்குங்க அதுபோக முதல்ல என்னென்னா ஜனங்களுக்கு உதவியாக இருக்கணும் வி வாண்ட் வித் ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏதோ ஒரு கடமைக்குன்னு இல்லாமல் நியாயமான துறையாக அந்த துறை இருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் ஆமாம் அந்த ரெண்டாவது இந்த லாஸை சீரமைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் ஏற்கனவே இருக்கணுங்க இந்த இப்போ கோவிட்டில் நமக்கு ஏற்கனவே 1,60,000 பேர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கோவிட் கொஞ்சம் இது வந்தவொடனே 90 லட்சம் பேர் ஆகி போச்சு இப்போ சுத்தமாக வண்டியெல்லாம் நிறுத்திட்டான் அப்புறம் டோல் வேறு பஸ்ஸில் வேறு பணம் கட்ட வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லீகல் ஆஃபீஸர்ஸு பல பிரச்சனைகளை விவாதித்தான் ஆகவே எல்லாத்தையும் சீரமைச்சு ஒரு நல்ல துறையாக இந்த துறையை மாற்ற வேண்டும் என்ற மாண்பு முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ரிவ்யூ மீட்டிங் அது சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை பின்னாடி உருவாக்குவோம் அதற்கான காரண காரியங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது உடனடியாக அதை ப்ரப்போஸ் எல்லா எம்டிஸும் கூப்பிட்டு நீங்கள் அதனுடைய திட்டத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக நிர்பயா திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கணும் பஸ்ஸஸில் எந்த விதமான குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு அந்த உத்தரவை நிறைவேற்றணும் அதுபோக ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்குது அதை வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் நம்முடைய நோக்கம் முன்கள பணியாளர்களை கொண்டு போய் நம்முடைய அந்த மக்களுடைய இக்கட்டான இந்த கோவிட் நேரத்தில் அந்தந்த பகுதிகளை சேர்க்க வேண்டியது நம்முடைய போக்குவரத்து கழகத்தினுடைய கடமை இப்போ நிறைய பஸ் விட்டுருக்கோம் பிரச்சனை இல்லை
தேவையானால் நம்ம கூடுதலா பஸ் ஏக்குவதற்கு போக்குவரத்து கழகங்கள் தயாரா இருக்கு. ஊடகத்துறையினர் வருவதற்கான முன்கள பணியாளர் ஊடகத்துறையினர் வருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு உத்தரவு அது மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து பேசி ஏற்கனவே சொல்லியிருக்கார் முன்கள பணியாளர்கள் அதுல நீங்க ஏற்கனவே முன்கள பணியாளர்னா அதுல போய்ச்சிர வேண்டியதே அதுல இருந்து ஏற்கனவே முன்கள பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டுருக்காரு ஆக்சிஜன் அவைலபிலிட்டியை பொறுத்து பஸ்ஸஸ்ல ஏற்கனவே ஸ்பேர் பஸ்ஸஸ் நிறுத்தி வச்சிருக்கான் அந்த ஸ்பேர் பஸ்ஸஸ்ல நம்ம வந்து இப்போ சீட்டு போட்டு அவங்கள படுத்து வச்சு அவங்கள ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சுகாதாரத்துறையோட கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று உடனடியாக அதுபடியே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் அது சம்பந்தமாக அதிகாரிகள் அதை சம்மந்தமாக பேசுகிறோம்னு சொல்லியிருக்காங்க பேசிட்டு அதனுடைய முறையாக இருந்தால் நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பேசி மக்களுக்கு என்ன நன்மை இருக்கோ அதை செய்வதற்கு போக்குவரத்துறை தயங்காது சாதாரண கட்டணம் பஸ் வசதி வந்து இப்போ வந்து இப்போ வந்து வந்து கோவிட் பீரியடு இப்போ லாக்டவுனு உங்களுக்கு முன்கள பணியாளர்களுக்கு தான் பஸ் விடுவோம் அந்த முன்னே அது பின்னாடி அது சம்மந்தமாக அது வந்து கோவிட் முடிஞ்ச உடனே மற்ற பிரச்சனை எல்லாம் பேச முடியும் எம்ப்ளாயிஸோட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கோவிட் பீரியடில் எதையும் இப்போ பேச முடியாது இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து மக்களுடைய உயிர் பிரச்சனை தான் அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் முக்கியமாக எடுத்திருக்காரு அனைத்து கட்சிகள் கூட நீ கூட்டம் கூட்டுறாரு எப்படி அதுபடி சமயம் அதுக்குள்ளே பேருந்துகளில் வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை எப்படி பண்ண முடியும் எப்படி அவங்கள வந்து பேஷண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத நம்மளோட அலசி ஆராயிறதுக்காக நம்முடைய சுகாதாரத்துறையோடு கலந்து பேசி முடிவெடுக்க சொல்லி எல்லா எம்டிஎல்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு அவங்க கலந்து பேசுவாங்க கலந்து பேசி அதுக்குடைய நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாம் பின்னாடி தான் இப்போ வந்து இப்போ வந்து கோவிட் பிரச்சனை தான் கோவிட் பிரச்சனையில் எப்படி மக்களை வந்து காப்பாற்றுறது அதான் நம்மளை முதல்ல உயிர் பயம் இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம அரசுக்கு இருக்குது அந்த அரசு அந்த வேலையை இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கான் அதுக்கடுத்து பின்னாடி சம்மந்தமான எல்லா யோசனைகளும் பின்னாடி செய்யப்படும்